ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடியிலே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வெள்ளிக்கிழமை, இதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு நாள் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எப்போவும் சொல்கிறது தான், நான் காலைல ஏஞ்சோடனே வந்துட்டு தோட்டத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ செடிங்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஓரளவு நல்லா நின்றுக்குச்சுன்றதுனால தண்ணி ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலைல டீ போட்டு குடிக்கிறது. இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு ஆசை, நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் மாவாட்டி ஆப்பத்துக்கு மாவாட்டி பிரியங்காவை அம்மா சித்தி எல்லாம் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நேற்று அம்மா வீட்டுக்கு போகிறேன், அம்மா வந்துட்டு மாவு அரைச்சிட்டாங்க ஆப்பத்துக்கு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த மாவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆப்போ சுட்டு நான் தரேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு காலையிலே வந்துட்டு கொடுத்து விட்டாங்க ஆப்போ மாவும் வந்துட்டு தேங்காயும் கொடுத்து விட்டாங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால வீட்டில் வந்து தேங்காய் வந்து உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு அம்மா வந்து தேங்காய் வந்து உடைச்சே கொடுத்து விட்டுட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இங்கே வீட்டில் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் வந்து கோலம் கலர் பொடி எல்லாம் போடுற வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து காலை டிஃபனை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னான்னு பார்த்திங்கன்னா ஆப்போ சுட்டு தேங்காய் பால் செஞ்சு கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து அரைக்கலான் இருக்கேன். அரைக்க மாமாவுக்கு வந்து பாலை விட தேங்காய் சட்னி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்துட்டு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வதக்காத சட்னி அரைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ப்ளஸ் அதையும் செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்க அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கவும் மூச்சு வாங்கிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டாங்க. தேங்காய் வந்து ஒன்று ரெண்டு மூணு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி கொடுத்துருக்காங்க. மாமா வந்து சூழ்ந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் ஏலக்காய் தீந்து போச்சுன்னு கேட்டிருந்தேன். ஏலக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா மாவு கொடுத்து விட்ருக்காங்க. நான் அண்ணா காலைல குடித்த டீ பத்தியமாக துறக்க முடியும் இருங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்ருக்காங்க. ஏன்னா இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக கரைசணும் இல்லையா, மாவு கொடுத்து விட்ருக்காங்க. இதில் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னான்னு பார்த்திங்கன்னா மாமா வந்துட்டு எனக்கு ஒன்று ரெண்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனுக்குள்ளே போனேன்னா எனக்கு வந்து மாமா வந்து எடுத்து வைக்கிறது, ஏதாவது கட் பண்ணி தரது, எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. நான் மட்டும் பெருசாக வந்துட்டு செய்ய மாட்டேன், அவரும் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா சில நேரம் வந்துட்டு மதியானம் முடிஞ்ச அளவுக்கு விளக்கிடுவேன். விளக்காமல் வச்சோம்னா காலையில் தான் வந்து எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் சரி மாமா தான் வந்து விளக்குவாங்க. இப்போ வந்து நான் வந்து வீட்டை கூட்ட போகிறேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடு கூட்டுறது தான் எனக்கு பெரும் வேலை. ஆமாம், டீ போடுறது, அப்புறம் வந்துட்டு வீடு கூட்டுறது. ஃபஸ்ட்டு வந்து மாமாவுக்கு வந்து இந்த வேலைகள் தான். இப்படி ஒரு பொட்டினத்தை தூக்கிட்டு காட்டு மாமா, ஒரு பொட்டினத்தை காட்டேன், ஒரு பொட்டினத்தில் எத்தனை வரிக்கி இருக்கு இன்னும் ஆமாம் வெளிச்சமே தெரிய மாட்டேது. ம், இது வந்து 12 பீஸ் அப்படியே. இது எவ்வளோ? 22 சில்லறை விலையில வாங்கினா 22 ரூபாவா? நம்ம இதாக வாங்குறதுனால 20 ரூபாய். நான் ஃபஸ்ட்டு என்ன சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணி ஆயிடுச்சு. சித்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து மாவு எல்லாமே கரைசி வச்சுட்டு போனோம்னா நம்ம தண்ணி நிற்கிறதுக்குள்ளே குளிச்சுட்டு வரதுக்குள்ள சரியாயிக்கும். அதனால தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தி இல்லை, அதனால தான் நான் வந்து இந்த கத்தி எடுத்திருக்கேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சூறும். ஏன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு எல்லாமே போட்டு கரைசி வச்சோம்னா நம்ம சுடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்றினோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து மெயினாக நான் வந்ததே. மாமா வந்து கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, மணி ஆயிடுச்சா? ஏன்னா காலை டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நல்ல தூக்கம் வருது. காலைல சீக்கிரமாக எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது ரொம்ப. அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா இருக்குமோ நல்லா இருக்குமோன்ற மாதிரி ஆயிருந்தாலே காலைல எந்திரிக்கவே லேட் ஆயிடுது. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் வந்து சூழ்ந்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை மூடி போட்டு
நம்ம வந்துட்டு இதுக்காக அரைச்சிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஜூஸ் புளியது வந்து அந்த இது இல்லாததுனால நான் வந்து டீ வடிகட்டியில் வந்து நான் நிறுத்துக்கிறேன். எத்தனையோ டைம் பஜார் போகும்போதெல்லாம் என்ன வாங்கணும் என்ன வாங்கணும்னு யோசனை இருக்கும், ஏதாவது பொருள் வாங்குவோம், ஆனால் இந்த ஜூஸர் மட்டும் எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. இது வந்து நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா தண்ணி பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம ஆப்பசட்டியில் போட்டு சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் அரைச்சிடலாம். சித்தி வந்து வந்துட்டாங்க. நான் சித்தி தான் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்லினேன், அதே மாதிரியே சித்தியே வந்துட்டாங்க. இங்கிட்டிருந்து எடுத்தால் கொஞ்சம் வெளிச்சத்தில் எடுக்கிறோம், நல்லா இருட்டாக தெரியும். வாங்க சித்தி. வந்துட்டாங்க, வாங்க சித்தின்னு சொல்லுங்கள். அவர் செய்கிற வேலை அது கழுவுற வேலை, ஃபாதர் விளக்குற வேலை. ஏமா சொல்ல வாய மட்டும் திறக்கவே மாட்டான் மாமா. நீ நான் மட்டும் உன்னை சொல்லுவேன் பெருமையான, நீ மட்டும் என்ன சொல்லவே மாட்டேன். இப்ப என்ன கேட்டாலும் நான் தானே உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாள், அதை நீ சொல்றியா? நீ சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன். நீ சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன். எப்பாவோ சப்போர்ட் போதுமாம்மா எனக்கு போதும். நான் வீடியோவில் கூட எனக்காக நீ தான் ஹெல்ப் பண்ணுற, நான் இப்போ கூட சொல்லியிருக்கேன், ஆனால் நீ எனக்காக நீ சொல்லலை. இப்போ உனக்கு சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அப்போ இப்போ நான் வந்து சிட்டிக்கு வந்து ஆப்போஸ் போட போகிறேன். சீக்கிரம் இந்த அவ்வளோதான் வேலை இருக்கு. இந்த அவ்வளோதான் இப்போ சொல்லுங்க. தேங்காய் பால் அரைச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். இன்றைக்கி தான் வந்து நான் வந்து ஆப்ப சட்டியவே வந்து எடுக்கிறேன். புதுசு இன்றைக்கி தான் ஓப்பனே பண்ணுறேன். எப்படி இருக்கு என்னோடய ஆப்ப சட்டின்னு சொல்லுங்க. இந்த சட்டி வாங்கி கொடுக்கும்போது எங்கள் சித்தி சொன்னாங்க, நாங்களாம் வந்தால் எனக்கு வந்து ஆப்பம் சுட்டு கொடுக்கணும், பணியாரம் சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்றைக்கி சித்திக்கு தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பம் ஊற்றி கொடுக்க போகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து கழுவிட்டு வந்துடுறேன். சட் பாத்திரம் காஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பத்தை சுட்டு எடுத்துடலாம். ஆனால் அந்த ஆப்பம் சாப்பிடக்கூடாது. இப்போ வச்சு நல்லா மூடிச்சு. இருட்டாவே இருக்கு முடியாது. இப்போ அடுத்தது வந்து பிரியங்கா அம்மா அவந்திகா வந்திருக்காங்க. வாங்க அவந்திகா வாங்க. ஹாய். இருட்டா இருக்கனால தெரிய மாட்டேங்குது. இங்கிட்டு வாங்க எடுத்துக்கிறேன். அவந்திகா பாய் எனக்கு சொல்லுங்க. பாய். ஹாய். ஹாய் பாய். சாப்பிடலாம். ஹே வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்போ வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ அடுத்தது வந்து அப்ப ஊற்றிக்கலாம். என்னயா மம்மம்மா இரு ஆப்ப சாப்பிடலாம். மா
அம்மா நீ ஆபத்தியமா இது வந்து நல்லா அந்த மாதிரி வந்த அடுத்த ஆபத்த வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சு இது மாதிரி லைட்டா மட்டும் நான் என்ன சேர்க்கிறேன் முடியாச்சு ஃபர்ஸ்ட் நான் வாவ் இப்போ வந்து நாங்க வந்து அம்மாச்சி என்னதான் தோசை தோசைகள்ல ஊத்தினாலும் இந்த மாதிரி ஊத்தி ரவுண்ட் அந்த பாப்போம் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாச்சி வந்து சுட்டு கொடுப்பாங்க நாங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பால் இருக்கணும் அதுக்கு மேலதான் வந்து ஆப்பம் இருக்கணும் இப்ப நான் வந்து இங்க சித்திக்கு சுட்டு கொடுக்குறேன் தேங்காய் சட்னி அடிச்சிருக்கியா அடைச்சிருக்கேன் தேங்காய் சட்னி யாருக்காக சொன்னாச்சா நான் பால் சாப்பிட மாட்டேன் சரியா நான் வந்து அவ்வளவா இனிப்பே சாப்பிட மாட்டேன் அதனால எனக்கு தேங்காய் சட்னி வீடெல்லாம் வந்து கழுவி விட்டுருக்காங்க இன்னைக்கு பாய் சொல்லு அக்காவுக்கு இங்க நான் போறேன் அம்மனா பாய் சுட சுட ஆப்பம் வந்தாச்சு என்ன சாப்பிட போறீங்களா சாப்பிட போறீங்களா ரொம்ப நாள் கழிச்சு ஆப்ப சாப்பிடுறீங்க எப்படி இருக்கு அங்க சாப்பிட்டுருப்பீங்க இந்த வாயில இங்கே இப்ப தானே சாப்பிடுறீங்க அக்கா கொஞ்சம் மாவாட்டி மாவு தானே நான் வந்து வெள்ளமா ஆப்பத்துக்கு போடலான் இருந்தேன் கொஞ்சம் அவசரன்றதுனால நான் வந்து டக்குன்னு சர்க்கரையை போட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து வெள்ளம் போட்டு தரேன் ஏன்னா சிட்டிக்கு வந்து வெள்ளம் போட்டா பிடிக்கும் சர்க்கரை போட்டாலும் வந்து பெருசா ஒண்ணு சொல்ல முடியாங்க வெள்ளம் போட்டாதான் பிடிக்கும் ஆனா நான் அவசரம்ன்றதுனால டக்குன்னு சர்க்கரையை போட்டேன் அதுக்கு அப்ப நல்லாக்கா சிரிக்கிற அம்மா வர அம்மா வர அடுத்தது வந்து அப்பாயும் வந்துட்டாங்க வாப்பாய் உள்ள அப்பாயும் வந்து பேக்கோட வந்திருக்காங்க நீ வாப்பாய் அப்படியே சாப்பிடு நந்திகா இங்க வர்றா பிரியா அப்பாயும் வந்துட்டு பிடிக்கிறாடி அடுத்து அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சித்தி சாப்பிட்டாங்க அப்பாயி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பையன் அப்பாய்க்கு ஆப்போனா ரொம்ப பிடிக்கும் அப்பாய் ஆப்போனா எத்தனை அப்பாய் சாப்பிடுவ அப்பாய்க்கு ஆப்போனா அவ்வளோ பிடிக்கும் ஆப்போனா நல்லா சாப்பிடுவாங்க தோசைனா ரெண்டு ஆப்போனா நாலு நல்லா சாப்பிடுவாங்க பை நல்லா இருக்கா மாவு நல்லா இருக்கா பால் கரெக்டாக இருக்கா ஓகே அடுத்தது வந்து மாமா வந்து சாப்பிட வந்துட்டாங்க மாமா வந்து பாத்திரம் விளக்கிட்டு வாசல் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு வீடெலாம் கழுவி விட்டாங்க நேற்றே கழுவி விட்டுருப்போம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்கள் வெளில போயிட்டோமா அதனால் இன்றைக்கி நேற்று நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு வீடு கழுவாமல் போயாச்சு அதனால தான் லேட் ஆனதுனால தான் இன்றைக்கி கழுவிருக்கோம் இப்போ வந்து மாமாவுக்கு வந்து தேங்காய் பால் தேங்காய் சட்னி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீ போட போகிறேன் ஆனால் நானும் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டிருக்கேன் டீ வந்து கொதிஞ்சிட்ருக்கு இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து டீ கேட்டாங்க அதனால நான் வந்து டீ போட்டிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் கொதிஞ்சிட்ருக்கு ப்ரோட்டீன் பவுடர் குடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக எனக்கு வந்து டீ பால் வந்து கொதிஞ்சிட்ருக்கு இது இவங்களுக்கு தான் நான் வந்து டீ கொடுக்குறேன்
அம்மாவுக்கு மட்டும் எங்களுக்குலாம் இல்லையா? அம்மா கேட்டாங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு நீ சொல்லவே இல்லையே. அம்மா கேட்டாங்க அம்மாக்காக டீங்கிற அம்மாக்காக சூடான்னு சொல்லிச்சு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது. ஆ பாருங்க அவங்கெல்லாம் காது உள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. மாமா இப்போ டீ குடிச்சிட்டு பிரியமா வந்துட்டு என்கிட்ட வந்து டீ கேட்கல. அம்மா வந்து சொன்னாங்க ஏன்னா வந்துட்டு பாலில் வந்து நான் வந்து ஏலக்காய் போட்டிருந்தேன் ஆப்பத்துக்கு பால் ஆப்பத்துக்குரிய பாலில் அது வந்து அம்மா விரும்பி சாப்பிட மாட்டாங்களா. நாங்கள் யாருமே ஏலக்காய் போட சொல்லுவோம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாப்பிடுவேன் சும்மா சாப்பிடுவா அவளை வந்து பெருசாக சாப்பிட மாட்டா. அது இல்லாமல் என்னென்னா தேங்காய் சட்னி வந்து பிரியங்க வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு காரமாக இருந்திருக்கணும். நான் வந்து அரை முடி தேங்காய்க்கு மூணு பச்சை மிளகாய் போட்டேன் ரொம்ப காரமாயிருமாயினு அதுவும் காரம் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க அம்மா எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டுட்டு போட்டு தரேம்மான்னு சொன்னேன். நான் சாப்பிட்டுட்டு டீ போட்டேன். அதனால வந்து எங்கள் அம்மானு சொல்லிட்டேன். இப்போ என் தங்கச்சிக்கெல்லாம் சேர்த்து அவந்திக்கா தூங்கிட்டு இருக்கா. ஹர்ஷிதா ஸ்கூல் போயிட்டா சித்தி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. எல்லாம் குளிச்சாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்தாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து மதியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண போறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டனை